ஓம் சாந்தி. 30/4/2021 சாகார முரளி. ஞான சிந்தனை. சதோ பிரதானம் என்றால் சீர்திருந்தியது, தமோ பிரதானம் என்றால் சீர்கெட்டு போனது. பாடலில் சொல்கின்றனர், சீர்கெட்டு போனவர்களை சீர்திருத்துபவர். பழைய உலகம் கெட்டுப்போய் உள்ளது. ஸ்ரீமத் என்றால் சிரேஷ்ட வழிமுறை. சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான, உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் பகவான். அவரது மிக சரியான பெயர் சிவன் என்பதாகும். நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஒருவர் மற்றவர் மீது காம கட்டாரியை செலுத்த மாட்டோம். காம விகாரம் முதலிடை கடை முழுவதும் துக்கம் தருவது. சதோ பிரதான ஆத்மா மேலிருந்து வரும்போது தண்டனை அனுபவிப்பதில்லை. கிறிஸ்துவின் ஆத்மா தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வந்தது என்றால் அதற்கு தண்டனை எதுவும் கிடைக்காது. சொல்கின்றனர், கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றினார், ஆனால் அவருடைய ஆத்மா எந்த ஒரு விகர்மமும் செய்யவில்லை. யாருடைய சரீரத்தில் பிரவேசமாக இருக்கிறாரோ அவருக்கு துக்கம் ஏற்படுகிறது. அவர் சகித்து கொள்கிறார். முதன் முதலிலோ அமரும் பொழுதும் எழும்போதும் இது புத்தியில் வர வேண்டும். நமக்கு பாபா படிப்பு சொல்லி தருகின்றார், யோகம் கற்பிக்கிறார், நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைகிறது. நாம் முற்றிலும் தூய்மை இழந்து விட்டோம். ஏனென்றால் விகாரத்தில் செல்கின்றனர், அதனால் பாவாத்மா என சொல்லப்படுகின்றனர். பாரதத்தின் யோகம் என சொல்கின்றனர், ஆனால் அர்த்தத்தையோ புரிந்து கொள்ளவில்லை. மாயா என சொல்லப்படுவது 5 விகாரங்கள், 5 பூதங்கள். காமம் என்ற பூதம், கோபம் என்ற பூதம், நம்பர் 1 தேக அபிமானம் என்ற பூதம் பாபா புரிய வைக்கிறார். உலகம் முழுவதிலும் யாருமே இறைவனை பற்றி, தந்தையை பற்றி அறிந்திருக்கவில்லை. நினைவு செய்யாமல் விக்ரமங்கள் விநாசமாக முடியாது. மனிதர்களுக்கு இதுவும் கூட தெரியாது, நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறோம் என்று. சாஸ்திரங்களில் சிலர் பொய்யை எழுதி வைத்து விட்டுள்ளனர், 84 லட்சம் பிறவிகள் என்பதாக. இது கடைசி பிறவி. நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். முதலில் மூலவதனத்திற்கு சென்றுவிட்டு பிறகு சொர்க்கத்திற்கு வருவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 30/4/2021 முரளி சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் முன்பாக அமர்ந்து அவர் மூலம் படித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சத்யுக ராஜ பதவிக்கு தகுதியுள்ளவர்கள் ஆவதற்காக அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். கேள்வி, பாபாவின் எந்த தொழிலை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்கள்? பதில், நம்முடைய தந்தை தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை கல்பத்தின் சங்கம யுகத்தில் வருகிறார், பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக, ஓர் ஆதி சனாதன தர்மத்தை சாவனை செய்வதற்காக. தந்தை இப்போது குழந்தைகள் நமக்கு மனிதரிலிருந்து தேவதை ஆவதற்கான படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த தொழிலை குழந்தைகளாகிய நம்மை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. பாடல், கள்ளம் கபடமற்ற தந்தையினால் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்பதன் அர்த்தமும் குழந்தைகளுக்கு அடிக்கடி புரிய வைக்கப்படுகிறது. ஓம் என்றால் நான் ஆத்மா, மேலும் இது எனது சரீரம், சரீரம் கூட சொல்ல முடியும், இது எனது ஆத்மா என்று. எப்படி சிவபாபா சொல்கிறார், நீங்கள் என்னுடையவர்கள். குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா தாங்கள் எங்களுடையவர். அதுபோல் ஆத்மாவும் சொல்கிறது, இது என்னுடைய சரீரம், சரீரம் கூட சொல்லும் எனது ஆத்மா என்று. இப்போது ஆத்மா அறிந்து கொண்டுள்ளது, நான் அவினாஷி. ஆத்மா இல்லாமல் சரீரத்தினால் எதுவும் செய்யவே இயலாது. ஒவ்வொரு பொருளும் இதுபோல் ஆகிறது. குழந்தை, பிறகு இளைஞன், பிறகு முதியவர், ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக நிச்சயமாகிறது. உலகம் கூட முதலில் சத்யுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தது, பிறகு தமோ பிரதானமாக இருந்தது, இரும்பு யுகத்தில் கலியுகத்தில் உள்ளது, அதனால்தான் துக்கத்தில் உள்ளது. சதோ பிரதானம் என்றால் சீர்திருந்தியது, தமோ பிரதானம் என்றால் சீர்கெட்டு போனது. ஆகவே கெட்டுப்போனவர்களை சீர்திருத்துபவர் தந்தை.
பழைய உலகம் கெட்டு போய் உள்ளது. ஏனென்றால் ராவணர் ராஜ்யம், அனைவரும் தூய்மை இழந்துள்ளனர். கீதை தான் முக்கியமானதாகும். கீதை மூலம்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாயிற்று. அது சத்தியுகம் திரேதாயுகம் வரை நடந்தது. அதாவது கீதை சாஸ்திரத்தின் மூலம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை பரமபிதா பரமாத்மா செய்தார். பிறகு அரை கல்பத்திற்கு எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது, எந்த ஒரு தர்மஸ்தாபகரும் கிடையாது. பாபா வந்து பிராமணர்களை தேவதா க்ஷத்திரியராக ஆக்கினார். அதாவது பாபா மூன்று தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறார். இது லீப் வருடம் சங்கம யுகம் என்பது பிராமண தர்மம். இதன் ஆயுள் சிறியதாக உள்ளது. ஆக சர்வ சாஸ்திரங்களின் தாயாகிய கீதையை பகவான் பாடியுள்ளார். பாபா புனர்ஜென்மத்தில் வருவதில்லை, ஜென்மம் உள்ளது. ஆனால் பாபா சொல்கிறார், நான் கர்ப்பத்தில் வருவதில்லை, எனக்கு வளர்ப்பு என்பதெல்லாம் கிடையாது. சத்தியுகத்தில் கூட குழந்தைகள் கர்ப்ப மாளிகையில் இருப்பார்கள். ராவணராஜ்யத்தில் கர்ப்ப ஜெயிலில் வரவண்டி உள்ளது. கர்ப்பத்தில் உறுதி செய்கின்றனர், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று. ஆனால் இதுவே பாவ ஆத்மாக்களின் உலகமாகும். மேலும் பக்தி மார்க்கத்தில் ஆரம்பம் ஆகிவிட்டது என்றால் பிறகு சிவபாபாவுக்கு கூட பூஜை நடைபெறுகிறது. முதன் முதலில் பக்தி யார் செய்கிறார்கள்? அங்கே லட்சுமி நாராயணர் ஆட்சியும் செய்தபோது அவர்கள் பூஜைக்குரியவர்களாக இருந்தனர். பிறகு வாம மார்க்கத்தில் வந்துவிடுகின்றனர் என்றால் பிறகு பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகிவிடுகின்றனர். ராவணனால் நாம் தூய்மையற்றவராக ஆனோம். பிறகு பரமாத்மா தூய்மையாக்கி தூய்மையான உலகத்தில் எஜமானராக ஆக்குகின்றார். அவர்தான் ஞானக்கடல் மற்றும் பதீத பாவனராவார். நிராகார் பாபா நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். மாயா என சொல்லப்படுவது ஐந்து விகாரங்கள். இவை ஐந்து பூதங்கள். காமம் என்ற பூதம், கோபம் என்ற பூதம், நம்பர் ஒன் தேக அபிமானம் என்ற பூதம், அதுபோல் ஐந்து விகாரங்கள் தான். பாபா புரிய வைக்கிறார், சத்தியுகத்தில் இந்த விகாரங்கள் இருப்பதே இல்லை. அது நிர்விகாரி உலகம் என சொல்லப்படுகிறது. விகாரி உலகத்தை நிர்விகாரி ஆக்குவது என்பதே தந்தையின் காரியம்தான். இச்சமயம் அனைவருமே பிரஷ்டாச்சாரிகளாக இருக்கிறார்கள். அதாவது விகாரத்தில் தான் பிறவியை எடுக்கிறார்கள். சத்தியுகத்தில் தான் விகாரமற்ற உலகம் இருக்கும். பாபா தாமே வந்து இந்த அறிமுகத்தை எல்லாம் கொடுக்கின்றார். அதாவது நான் உங்களுடைய தந்தை, நான் இந்த சரீரத்தில் பிரவேசமாகியிருக்கிறேன். பிரஜாபிதா பிரம்மா மூலம் ஸ்தாபனை நடைபெறுகிறது. யாருடைய ஸ்தாபனை? பிராமணர்களின் ஸ்தாபனை. பிறகு பிராமணர்கள் நீங்கள் படித்து வருவதே கல்பத்தின் சங்கமயத்தில். மீண்டும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நினைவு செய்யாமல் விகற்பங்கள் விநாசமாக முடியாது. மனிதர்களுக்கு இது கூட தெரியாது, நாம் எத்தனை ஜென்மங்கள் இருக்கிறோம். சாஸ்திரங்களில் சிலர் பொய்யை எழுதி வைத்துவிட்டு உள்ளனர், 84 லட்சம் பிறவிகள் என்பதாக. இது கடைசி பிறவி, நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் முதலில் மூலவதனத்துக்கு சென்றுவிட்டு பிறகுதான் சொர்க்கத்தில் வருவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் பாடம் கற்பிக்கும் பாபாவை நினைவில் வைக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கடைசி பிறவியில் அவசியம் பவித்திரமாக வேண்டும். வரதானம் ஒரே ஈடுபாடு ஒரே நம்பிக்கை ஏக்ரஸ்திதியின் மூலம் சதா தடையற்றவர்களாக ஆகக்கூடிய நிவாரணமளிக்கும் சொரூபமாகுக. ஸ்லோகன் அசரிரி ஆவதி என்பது வயர்லெஸ் செட்டு கம்பியில்லாத சாதனமாகும். விகாரமற்றவர்களாக வயஸ்லெஸ் ஆவது வயர்லெஸ் செட்டு அன்று சீர்படுத்தக்கூடியதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கம் ஆரம்பமாகி விடுகிறது. பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிவிட்டால் பிறகு சிவபாபாவுக்கு பூஜை நடைபெறுகிறது. முதன் முதலிய பக்தி யார் செய்கிறார்கள்? அங்கே லட்சுமி நாராயணர் ராஜ்யம் செய்தபோது அவர்களே பூஜைக்குரியவர்களாக இருந்தனர் சத்தியுகத்தில். அதன் பிறகு துவாபரயுகம் கலியுகம் முடிய
வாம மார்க்கத்தில் அதாவது விகார மார்க்கத்தில் வந்து விடுகின்றனர் என்றால், பிறகு பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆகி விடுகின்றனர் என்று பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளாக உங்களுக்கு முதன் முதலில் புத்தியில் வர வேண்டும், நிராகார் பரம்பிதா பரமாத்மாதான் இவர் இந்த படைப்பின் முழு ரகசியங்களையும் நமக்கு தெரிவிக்கிறார், கற்பிக்கின்றார். ஆகவே படைப்பவர் அவர், அவரால் படைக்கப்படுகின்ற படைப்புகள் இதெல்லாம். ஆகவே தன்னை பற்றியும் தன்னுடைய படைப்புகளை பற்றியும் தந்தையே இந்த சங்கமயுகத்தில் வந்து யாரெல்லாம் பூஜைக்குரிய நிலையில் இருந்தார்களோ அவர்களே பூஜாரி ஆகிவிடுகின்றனர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா வந்து தெரிவிக்கின்றார் மாயா எது என்று, புரிய வைக்கிறார். மாயா என்ன சொல்லப்படுவது 5 விகாரங்கள் தான், காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம். இவை 5 பூதங்கள் என்று கூறுகிறார். காமம் என்ற பூதம், கோபம் என்ற பூதம், எல்லாவற்றையும் விட நம்பர் 1 தேக அபிமானம் என்ற பூதம். பாபா புரிய வைக்கிறார் சத்தியுகத்தில் இந்த விகாரங்களே இருப்பதில்லை, அது நிர்விகாரி உலகம் என சொல்லப்படுகிறது. விகாரி உலகத்தில் நிர்விகாரி ஆக்குவது தான் தந்தையின் காரியம். அவர்தான் சர்வசக்திவான், ஞானக்கடல், பதீத பாவனர் என சொல்லப்படுகின்றார். இச்சமயத்தில் அனைவரும் பிரஷ்டாச்சாரிகளாக இருக்கிறார்கள், விகாரத்தில் பிறவி எடுக்கின்றனர். சத்தியுகத்தில் விகாரமற்ற உலகம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கீதையை பற்றி தந்தை விளக்கம் கொடுக்கிறார். கீதை தான் முக்கியமானதாகும். கீதை மூலம்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாயிற்று. அது சத்தியுகம் திரேதாயுகம் வரை நடந்தது. அதாவது கீதை சாஸ்திரத்தின் மூலம் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை பரம்பித பரமாத்மா செய்தார். பிறகோ அரை கல்பத்துக்கு எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது, எந்த ஒரு தர்ம ஸ்தாபகரும் கிடையாது. பாபா வந்து பிராமண தர்மம் இதன் ஆயுள் உற்பத்தி செய்கின்றார். இதன் ஆயுள் சிறியதாக உள்ளது. ஆக சர்வ சாஸ்திரங்களின் தாயாகிய கீதையை பகவான் பாடியுள்ளார். பாபா புனர்ஜென்மத்தில் வருவதில்லை, ஜென்மம் உள்ளது. ஆனால் பாபா சொல்கிறார் நான் கர்ப்பத்தில் வருவதில்லை, எனக்கு வளர்ப்பு என்பது கிடையாது. சத்தியுகத்தில் கூட குழந்தைகள் கர்ப்ப மாளிகையில் இருப்பார்கள், ராவணராஜ்யத்தில் கர்ப்ப ஜெயிலில் வர வேண்டியுள்ளது. கர்ப்பத்தில் உறுதி செய்கிறார்கள் நான் வெளியே சென்றால் பாவம் செய்ய மாட்டேன் என்று. ஆனால் இதுவே பாவ ஆத்மாக்களின் உலகம், வெளியில் வந்ததுமே மீண்டும் பாவம் செய்ய தொடங்கிவிடுகின்றனர் என்று விளக்கமெல்லாம் தந்தை கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. 30/4/2021 இன்றைய சோமானம். நான் நிவாரண சொரூப ஆத்மா. இதனுடைய விளக்கம் பார்ப்போம். சதா ஒரு தந்தையிடம் ஈடுபாடு, தந்தையின் காரியத்தில் அந்த அளவிற்கு மூழ்கியிருக்க வேண்டும். அதாவது உலகின் எந்த ஒரு பொருள் அல்லது மனிதன் இருக்கின்றனர் என்ற அனுபவமே இருக்கக்கூடாது. அந்த அளவிற்கு ஒரே ஈடுபாடு, ஒரே நம்பிக்கை, ஏக்ர ஸ்திதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சதா தடையற்றவர்களாக ஆகி முன்னேறும் கலையின் அனுபவம் செய்கின்றனர். அவர்கள் காரணத்தை மாற்றி நிவாரண ரூபமாக ஆக்கிவிடுவர். காரணத்தை பார்த்து பலவீனமாக மாட்டார்கள், நிவாரண சுரூபமாக ஆகிவிடுவார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 30/4/2021 அவ்யக்த சமிச்சை. எந்த குழந்தைகள் பரமாத்மா அன்பில் எப்போதும் கலந்து ஐக்கியமாகி இருக்கின்றனரோ அவர்களின் ஜொலிப்பு மற்றும் பெருமிதம் அனுபவத்தின் கிரணங்கள் அந்தளவு சக்திசாலியாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களின் அருகாமையில் வருவது என்ன ஏறெடுத்தும் பார்க்க முடியாது. அவர்களுக்கு ஒருபோதும் எந்த விதமான முயற்சியும் செய்ய வேண்டியிருக்காது. ஓம் சாந்தி.